பாரதிய ஜனதா கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். முதற்கட்டமா 195 வேட்பாளர்களுடைய பெயர்கள் அறிவித்திருக்கிறாங்க. நாங்க முன்னாடியே சொல்லியது 34 மத்திய அமைச்சர்கள், 2 முதலமைச்சர்கள், 47 இளைஞர்கள், 28 பெண்கள், இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க. முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்களுடைய பெயர்களையும் நம்ம பார்த்திருந்தோம். ஹோலிஸ்டிக்கா இந்த 195 பேர் வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸா, எப்படி என்ன வியூகத்துல பாரதிய ஜனதா அமைச்சிருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ திங்க் இவங்க 195 சீட்டு எதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ, எதில் ஒரு தகராறு இல்லை, ஒரு டிஸ்பியூட் இல்லை, அலைஸோட டிஸ்பியூட் இல்லை, அந்த மாதிரி சில முக்கிய கான்ஸ்டிடுவன்சிஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு சில இருக்குது, டினயம் பண்ணியிருக்காங்க. இந்த பழைய மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹாவோட பையன், அவருடைய மகன் ஜெயந்த் சின்ஹா, அவருக்கு அசாரிபாகில் மறுக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி ஒரு சில டினயல்ஸும் இருக்கு, பிளஸ் எக்ஸ்பெக்டட் லைன்ஸு. கேரளாவில் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தே நத்திங் டு லூஸ், அவங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு அதிகமான சீட்டுகளை ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் கண்டெஸ்ட் என்னன்னா, திருவனந்தபுரத்தில் சசி தரூர் குதிராக மத்திய இணையமைச்சர் அவர்கள் ராஜீவ் சந்திரசேகரை ஃபீல்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான, அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, அவர் சிவராஜ் சிங் சவான் அந்த மத்திய பிரதேசில் அவருக்கு சீஃப் மினிஸ்டர்ஷிப் டினே பண்ணாங்க. அவரை விதிஷால் இப்போ போட்டிருக்கிறத பார்த்தா, ஒரு வேளை அவர் எலெக்ட் ஆனாருன்னா இங்கே மத்திய அமைச்சரவையில் அவருக்கு இடம் கிடைத்தாலும் கிடைக்கும்.